ப்ராப்பர்ட்டி. தெற்கு வடக்கு பாகம் வந்துட்டு இந்த பாண்டிக்காரி அவாளுக்காக கொடுத்தா அந்த தெற்கே பாகம் அதுக்கு அதுக்கு தெற்கு தெற்கே மடங்கு பேர் வந்து இந்த வடக்கு பாகம் வந்து பாலக்காடு சேரி சமூகத்துக்காக கொடுத்தா. நான் அன்னைக்கு பிராமணால் இங்கே வந்து உண்டி கச்சோடும் அது இதெல்லாம் பிஸ்னஸ் நடத்திட்டு அப்போ அதுக்கு வேண்டி அவளை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஊரை விட்டு போகப்படாது இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாகம் பாலக்காடு சேரிக்கு அந்த பாகம் பாண்டிக்காரன் கொடுத்தோம். ஆனால் அந்த பாலக்காடு சேரின்னு பார்த்தா இப்போ 108 கிராமங்களும் என்ன வேணாமல் சேர்ந்ததாக்கும். அப்போ அதை பாக்கியுள்ள ஆள்கிட்டேருந்து சொல்லி அவள்கிட்டக்கே ஃபைட் பண்ணி ஜெயிச்சு இது பண்ணுறதுக்குள்ள ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி தொண்டு கொடுத்துக்கு இருக்கலை. அதுதான் அதுக்கு அப்போ 100 கர்ண தேகத்துக்குண்ட அப்படி ஆக்கும் அது 100 காரணத்துக்கு இந்த சமூகம் அதே ஓர்மையிலே சொல்றாரு அப்போ தெரியாது. ஆனா அது கொடுக்குற சமயத்துல என்ன ஆட்டுனாக்கா ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தார் மகாராஜா இது வந்து தேவி இருந்த இடமா கொச்சி பகவதி பள்ளியிருக்காவ பகவதி கொச்சி தேவி அது கொச்சி அம்மைன்னாக்கும் அதுக்கு பேரு எல்லா கம்யூனிட்டியிலும் ஆள்க்காரும் அங்கே வந்து வழிபாடு இதெல்லாம் செய்வோம். ஆருக்கா என்ன தோஷம் கண்டுனாக்கா அதுக்கு பரிகாரம் இதுதான் சொல்லுவோம் கொச்சி அம்மையை போய் பார்த்து நீங்கள் இது பண்ணும் போது அப்போ என்னன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் கம்யூனிட்டி எவ்ரிபடி யூஸ் டு கம் தேர் அவாக பண்ணி இது பண்ணுவோம். அப்போது நீங்கள் வந்து இந்த தேவி இருந்த இடமா இருக்கிறதுனால வருஷத்தில் கர்க்கட மாதம் 31 பவசம் நீங்கள் நடத்தணும். பின்ன நவராத்திரிக்கு திரிகால பூஜை அது தொடங்குற அன்னைக்கு காலம்புற வாத்தியார் காப்பு கட்டிண்டாச்சு அவர் கும்பமடத்து லாஸ்ட் சமாப்தி அன்னைக்கு அது இந்த ரெண்டு கிணறு இருக்கு அந்த ரெண்டு கிணறுல எந்தாக்கும் வெள்ளம் எடுத்து கும்பம் வச்சு இன்னொட்டு அதை உள்ள கொண்டு போய் உள்ள கொண்டு போய் ஆழ்ச்சி உள்ள கொண்டு போய் அங்கே ஸ்தாபித்து விடுவோம். ஆக்சுவலி தேவியாக்கும் இங்கே இருந்திருக்காங்க ஆனால் வந்து ஐயப்பனோட சாநித்தியம் அங்கே இருக்கு இந்த 100 காலத்துக்கு ஐயப்பனோட இதாக்குறோம். அப்போ இந்த அந்த இது நீங்கள் என்ன பண்ணா பண்ணுறீங்களோ நவராத்திரி நவராத்திரி 9 10 நாளோ திரிகால பூஜையோடு கழிக்கணும். இந்த ஏரியாவில் இங்கே ஒரு இடத்துல மாத்திரம்தான் நடக்கணும். முன்னாடி பாலக்காடுகாரர்களாக்கும் 100 தெரியாக்க நடந்துட்டு பின்ன என்ன இடம் தான் நாங்களும் இருக்கா வந்தப்போ நாங்கள் அது கேட்டோம் நாங்கள் நடத்தலாமா இல்லை நீங்கள் நடத்திக்கணும். இப்போ என்ன ஆகிட்டுனாக்கா எல்லா ராத்திரி வகையும் ஓரோ அடுத்தப்பட்ட ஓரோ ராத்திரி வகையும் பாக்கியுள்ள அமௌண்ட் நான் இது வாங்கிட்டேன். இப்போ ஐ ஆம் டேக்கிங் சரி 100 தான் நடத்தணும் நடத்திட்டு வருதா நடத்தணும் இப்போ சாஸ்திராபிரதிக்கு பரமாயிரி நவராத்திரிக்கும் வருவா இது பண்ணணும் இல்லையா இதெல்லாம் கம்ப்ளீட் அந்த இதெல்லாம் மாற்றுறதுக்காக வேண்டி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிருந்தேன். ரிக்வஸ்ட் பண்ணப்போ ஐ டோன்ட் நோ வாட் இந்த மாதிரி 100 ஆதியம் 10 இருந்தால் 20 இருந்தால் அப்புறம் மொத்தமாக 45 இருந்தால் 375,000 ருபீஸ் எக்ஸ்பென்ஸ் இப்போ நான் ஒரு வாக்கு சொன்னா கொச்சு நிறைய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆறு வேணா எத்திர வேணா இது பார்த்துக்கலாம். பட் ஐ வாண்ட் தி இன்வால்மெண்ட் ஆஃப் நூறு பிகாஸ் திஸ் இஸ் நூர்னிஸ் ப்ராப்பர்ட்டி அதுக்கு வேண்டிட்டாக்க நான் ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னாலும் இல்லையா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாட்டுனாக்கா திஸ் இஸ் திஸ் பிலாங்ஸ் டு நூர்னி அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்தாச்சு நூறுநிலை சாஸ்திராபுரம் நடத்துறது என்னாட்டுனா இப்போ கொள்ள ஒரு நம்ம பிராமின் கம்யூனிட்டியோட ரெண்டிடத்துலயாக்கும் சாஸ்திராபுரம் ரொம்ப நூர்னி பின் நீங்கள் தெக்காவிடும் தெக்காவிட சாஸ்திராபுரம் நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் கொச்சியில சூப்பரா இருக்கும் காலம்பரையில இருந்து அந்த சிட்டையா நீங்க 100 எப்படி எல்லாம் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் சிஸ்டம் வந்து பட் இட்ஸ் ஆஸ் குட் ஆஸ் 100 சாஸ்தாப்ரி 100 சாஸ்தாப்ரி ஆஸ் குட் ஆஸ் ரெண்டும் அந்த பக்கம் இது பண்ணி இது பண்ணி அதுபோல நமக்கு இங்கே முன்னாடி அப்படி இருந்தது இப்போ நாங்கள் தான் இப்போ ரெண்டு பேரும் வந்தால் நாங்கள் அத்தா விட்டு ஸ்பான்சர் பண்ணுறோம் அன்றைக்கு சாப்பாடு இருந்தது இப்போ நாளைக்கு